So, we will talk about Unit 2, 8th standard, Unit 2, that is from trade to territory. So, Unit 1 la pathinga na nama advent of Europeans paathirpom. So, ipa Unit 2 la vandu trade to territory paakaporum. In the chapter la nama enna enna paakaporum appdin pathinga na English East India Company oda political power eppadi rise aachu, avanga rise aana peragu avanga India la innume efficient aaga kaaranamaana mukkiyamaana rendu battle, adha Battle of Plassey and Battle of Buxar, idha rendu pathi paakaporum. And French and Europe already அவங்களுக்குள்ள இருக்க ரிவால்ரியோட கண்டினியூஷன் இந்தியாலையும் இருந்தது. இதற்கு காரணமா இருந்தது தான் வந்து கர்நாடிக் வார்ஸ். சோ ஆல் த்ரீ கர்நாடிக் வார்ஸ், ஃபர்ஸ்ட் கர்நாடிக், செகண்ட் கர்நாடிக் அண்ட் தேர்ட் கர்நாடிக் வார்ஸ், ஃபாலோட் பை மைசூர் வார்ஸ் அண்ட் மராத்தா வார்ஸ். இந்த வார்ஸ் பத்தி இன் டீடைலா நம்ம பார்க்க போறோம். சோ இதனால தான் வந்து நம்ம கொலோனியல் ஆர்மியோட டெவலப்மெண்ட் நம்ம இந்தியன் கண்ட்ரில நிறையவே இருந்தது. அண்ட் அவங்களுடைய சிவிலியன் அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி இருந்தது, பிரின்சிபல்ஸ் ஆஃப் சப்சிடரி அலையன்ஸ் அண்ட் டாக்டர் ஆஃப் லேப்ஸ், இது எல்லாமே இந்த சாப்டர்ல கவர் ஆகும். ஸோ இப்போ நான் இந்த வீடியோவில் என்னென்ன சொல்ல போறேன்னா, பேட்டில் ஆஃப் பிளாசி, பேட்டில் ஆஃப் பக்சர் அண்ட் ஆல் த்ரீ கர்நாடிக் வார்ஸ், அதை மட்டும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இதில் இன்ட்ரோடக்ஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபிஃப்டீன்த் சென்ச்சுரியில் யூரோப் வந்து நிறைய ஜியாகிரபிக்கல் டிஸ்கவரிஸ் விட்னஸ் பண்ணாங்க. அதில் முக்கியமான ஒன்று தான் 1498 வாஸ்கோடகாமா நம்ம இந்தியாவுக்கு கண்டுபிடிச்ச ரூட். ஸோ இதன் மூலியமா இந்தியால இவங்க ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. இது எதற்காக, இதோட மெயின் மோட்டிவ் என்னன்னு பாத்தீங்கன்னா, ட்ரேடை எக்ஸ்பேண்ட் பண்றதுக்காகவும் ஒரு பொலிட்டிக்கல் சூப்பர்மிசியை அடையிறதுக்காகவும் தான். ஸோ இந்த ட்ரேட் எக்ஸ்பேண்ட் பண்றது மூலயமா இவங்க அடையிற ப்ராஃபிட்டை வச்சு அவங்க வந்து பொலிட்டிக்கல் சூப்பர்மிசியவும் அடைய முடியும், அதே சமயத்தில் அவங்களோட ப்ராஃபிட்டையும் கூட்டிக்க முடியும். ஸோ ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட ரூல் வந்து ரொம்பவே எஃபெக்டிவாக காரணமா இருந்தது வந்து பெங்கால் கான்குவெஸ்ட் தான். அதாவது பேட்டில் ஆஃப் பிளாசி அண்ட் பேட்டில் ஆஃப் பக்சர் மூலயமா பெங்கால் கான்குவெஸ்ட் தான் வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட ரூல் இந்தியாவில் ரொம்ப எஃபிஷியன்ட் ஆகிறதுக்கு மெயின் ரீசனாக இருந்தது. ஸோ இந்த கம்பெனியோட மெயின் இன்ட்ரெஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய டெரிட்டரியவும் அவங்களுடைய கமர்ஷியல் டீலிங்ஸ் வித் இந்தியாவையும் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிறது தான் இவங்களுடைய மெயின் இன்ட்ரெஸ்டாக இருந்திருக்கு. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பேட்டில் ஆஃப் பிளாசி பற்றி பார்த்துடலாம். அதை தான் வந்து எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் பொலிட்டிக்கல் பவர் பை த இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு மெயின் ரீசனாக இருந்தது வந்து பேட்டில் ஆஃப் பிளாசி. இது வந்து 1757 நடந்திருக்கு. ஃபர்ஸ்ட் அலிவர்திகான் தான் வந்து நவாப் ஆஃப் பெங்காலாக இருந்திருக்காரு. இவர் 1756 இறந்து போயிடுறாரு. இவர் இறந்த பிறகு பிரிட்டிஷர்ஸ்க்கும் சிராஜ் உத் தௌலா, அடுத்து த்ரோனுக்கு வந்த அடுத்து நவாப் ஆஃப் பெங்காலாக இருந்த சிராஜ் உத் தௌலாக்கும் நடுவில் நிறைய ரிவால்ரிஸ் இருந்தது. ஸோ இந்த சிராஜ் உத் தௌலா அவரோட எஃபிஷியன்சியை ப்ரூவ் பண்ணணும்னு நினைச்சாரு. ஸோ நவாப் என்ன பண்ணார், அவரோட எஃபிஷியன்சியை ப்ரூவ் பண்ணுறதுக்காக அவர் வந்து கல்கட்டாவை அட்டாக் பண்ணாரு. கல்கட்டாவை அட்டாக் பண்ணது மட்டும் இல்லை, கசிம் பசாரில் இருந்த ஃபேக்ட்ரியும் இவர் அட்டாக் பண்ணாரு. அண்ட் ஃபைனலாக 28 June 1756 அப்போ கல்கட்டாவில் இருந்த ஃபோர்ட் வில்லியம் வந்து இவர் சரண்டர் பண்ண வச்சாரு. பட் ராபர்ட் கிளைவ், அதாவது பிரிட்டிஷ் ஆர்மியை சேர்ந்த ராபர்ட் கிளைவ்ன்றவர் வந்து கல்கட்டாவை திருப்பியும் ரெக்கவர் பண்ணிட்டாரு. இதுல முக்கியமான ஒரு இன்சிடென்ட் தான் வந்து இந்த பிளாக் ஹோல் ட்ராஜடி. இது 1756 அப்போ நடந்திருக்கு. இது என்னன்னா, ஒரு சின்ன டஞ்சன்ல ஃபோர்ட் வில்லியம் இருக்கு இல்லையா கல்கட்டாவில், அங்கே வந்து ஒரு சின்ன டஞ்சன் இருக்கு. இங்கே என்ன பண்ணாங்க, நவாப் ஆஃப் பெங்கால் வந்து நிறைய பிரிட்டிஷ் ஆர்மியை சேர்ந்த நிறைய ட்ரூப்ஸை இந்த சின்ன டஞ்சனுக்குள்ளே போட்டு அடைச்சிட்டாரு. ஸோ இதனால் கிட்டத்தட்ட 146 பிரிட்டிஷ் பிரிசனர்ஸ் வந்து ஒரு நைட் ஃபுல்லாக இதுக்குள்ளே இருந்ததுனால நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்தீங்கன்னா 123 பிரிசனர்ஸ் வந்து இறந்து போயிட்டாங்க அந்த சஃபகேஷன்னால். ஸோ இது வந்து பிரிட்டிஷர்ஸை இன்னுமே கோவப்படுத்தக்கூடிய ஒரு காரியமாக இருந்தது. ஸோ இது ஃபைனலாக இந்த பேட்டிலில் பார்த்தீங்கன்னா, அதாவது பிரிட்டிஷர்ஸ்க்கும் சிராஜ் உத் தௌலாக்கும் நடந்த ஒரு ரிவால்ரியில் ஃபைனலாக சிராஜ் உத் தௌலா வின் பண்ணிடுறாரு. இதனால் சைன் பண்ணப்பட்டது தான் வந்து ட்ரீட்டி ஆஃப் அலிநகர். இந்த ட்ரீட்டி ஆஃப் அலிநகர் எப்போ சைன் பண்ணப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா February 9, 1757 அன்று சைன் பண்ணப்படுது. இந்த ட்ரீட்டியில் சிராஜ் உத் தௌலா அவருக்கு தேவையான கிளைம்ஸ் எல்லாத்தையுமே நடத்திக்கிட்டார் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இந்த ட்ரீட்டி சைன் பண்ண பிறகு பிரிட்டிஷர்ஸ் வந்து இந்த ட்ரீட்டியை மீறி
ஃப்ரெஞ்ச் செட்டில்மெண்ட்டான சந்திரா நாகூரை கேப்சர் பண்ணிடுறாங்க மார்ச் 1757 அப்போ. ஸோ சந்திரா நாகூரை இவங்க கேப்சர் பண்ண பிறகு தான் வந்து இவங்க ரெண்டு பேருக்குள்ள பேட்டில் ஆஃப் பிளாசி நடக்குது. என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23 June 1757 அன்று பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கும் சிராஜுத்தௌலா அண்ட் ஹிஸ் ஃப்ரெஞ்ச் அலைஸ்க்கும் நடுவில் இந்த பேட்டில் ஆஃப் பிளாசி நடக்குது. இது வந்து பிளாசி அப்படின்ற பிளேஸில் தான் நடக்குது. அண்ட் இந்த பிளேஸில் பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைகிறாங்க. ஸோ இந்த வெற்றி இவங்களுடைய ஃபர்தராக வரக்கூடிய வார்ஸ்க்கு ரொம்பவே ஒரு காரணமாக இருக்குது. ஏன்னா பெங்காலோட முக்கியமான ட்ரெஷரியை இவங்க அடைஞ்சிடுறாங்க. அதன் மூலயமா கிடைக்கிற வெல்த்தில் இவங்க மிலிட்ரி ஃபோர்ஸை ரொம்பவே ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிறாங்க. இதுதான் பிரிட்டிஷ் பொலிட்டிக்கல் பவர் வந்து இன்னும் ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு ஒரு மெயின் ரீசனாக இருந்தது இந்த பேட்டில் ஆஃப் பிளாசி. ஸோ நெக்ஸ்ட் வந்தது இதோட கண்டினியூஷன் சொல்லலாம், பேட்டில் ஆஃப் பக்சர். இது 1764 நடக்குது. ஸோ பேட்டில் ஆஃப் பிளாசி முடிஞ்சு 1757 நடக்குது இல்லையா, இது நடந்த பிறகு என்ன ஆயிடுது, பிரிட்டிஷ்க்கு பெங்கால், பீகார் அண்ட் ஒரிசா இந்த மூணு பிளேஸ்லையும் வந்து ஃப்ரீ ட்ரேட் பண்ணக்கூடிய ரைட்ஸ் கிடைக்குது. இதன் மூலயமா அவங்களுக்கு பெங்காலில் 24 பர்கானாஸ் கிடைக்குது. இந்த 24 பர்கானாஸ் அப்படின்னு என்ன சொல்ல வராங்கன்னா டிவிஷன்ஸ். ஸோ பெங்காலில் உள்ள 24 டிவிஷன்ஸை சேர்ந்த இடங்கள் வந்து இவங்களுக்கு ஃபுல் ரைட்ஸோட கிடைக்குது பெங்காலுக்கு. ஸோ இதிலிருந்து அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வெல்த் மூலயமா அவங்க மிலிட்ரி பவரை இன்னுமே ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிறாங்க, இன்னுமே எஃபிஷியண்டா அவங்க இருக்கிறாங்க. சோ இது இவங்களால த்ரோன்ல அமர்க்கப்பட்டவர் தான் மீர் ஜாஃபர். இவர் வந்து இவர் சரியா அவருடைய ட்ரிப் கெட்ட வேண்டிய ட்ரிபியூட்ஸை அவங்களுக்கு கெட்டலை, பிரிட்டிஷர்ஸ்க்கு கெட்டலை. ஸோ இவரோட பீரியட் ஆஃப் டைம் பார்த்தீங்கன்னா 1757 to 1760. ஸோ இவர் அரியர்ஸில், அரியர்ஸ்னால் அதான் அவருக்கு அவர் செலுத்த வேண்டிய தொகையை பிரிட்டிஷர்ஸ்க்கு கெட்டலை. ஸோ ஃபெல் இன் டு அரியர்ஸ், அதை தான் ஃபெல் இன் டு அரியர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. கெட்டாததுனால இவருடைய த்ரோனை இவருடைய சன்னின்லா ஆன மீர் காசிம் கிட்ட ஃபோர்ஸ் பண்ணி விட்டு கொடுக்க வைக்கிறாங்க. ஸோ மீர் காசிம் இதற்கு பதிலாக போர்டுவான், மிட்னாப்பூர், சிட்டாகாங் இந்த மூணு பிளேஸையும் வந்து பிரிட்டிஷர்ஸ்க்கு கொடுத்துடுறாரு. அதை ஆளக்கூடிய ரைட்ஸையும் பிரிட்டிஷர்ஸ்க்கு கொடுத்துட்றாரு. அப்புறமா அவர் இன்னொரு விஷயம் செய்கிறார், என்னன்னா அவருடைய கேபிட்டலை முர்ஷிதாபாத்லேருந்து மோங்கூருக்கு ஷிஃப்ட் பண்ணுறாரு. ஸோ ஃபைனலாக மீர் காசிம் எந்த இடத்துல பிரிட்டிஷர்ஸை எதிர்த்து நிற்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்க பிரிட்டிஷர்ஸ் ப்ரைவேட் ட்ரேடுக்கு கொடுக்கக்கூடிய ப்ரைவேட் பாசஸை வந்து டியூட்டி பாசஸை அவங்க ரொம்பவே மிஸ்யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதனால் கோபமடைய மீர் காசிம் வந்து பிரிட்டிஷர்ஸை எதிர்த்து ரிவால்ட் பண்ணுறாரு. பட் இந்த ரிவால்ட்டில் மீர் காசிம் டிஃபீட் பண்ணப்படுறாரு. ஸோ மீர் காசிம் என்ன பண்ணுறாரு, அவாத் அப்படின்ற பிளேஸ்க்கு போயிடுறாரு. அவாத் போயிட்டு அவாதோடைய ரூலரான சுஜா உத் தௌலா அண்ட் அப்போ உள்ள முகல் எம்பரரான ஷா அலாம் இவங்க கூட இணைந்து வந்து திருப்பி பிரிட்டிஷர்ஸை எதிர்த்து ஒரு போரில் ஈடுபடுறாங்க. இந்த போருடைய பேர் தான் வந்து பேட்டில் ஆஃப் பக்சர். இது 1764 நடக்குது. ஆனால் இந்த போரில் பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வின் பண்ணிடுறாங்க. இது பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி யாரோட தலைமையில் ஈடுபடுறாங்கன்னா ஹெக்டர் முன்ரோ அப்படின்றவருடைய தலைமையில் தான் பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி சண்டை போடுறாங்க. ஸோ மீர் ஜாஃபர் அகெயின் வந்து பிரிட்டிஷர்ஸால த்ரோன்ல உட்கார வைக்கப்படுறார். ஸோ அகெயின் மீர் காசிம் தோத்த பின்னாடி மீர் ஜாஃபர் தான் வந்து நவாப் ஆஃப் பெங்காலா அமர்த்தப்படுறாரு. இவருடைய டெத்துக்கு பிறகு இவருடைய சன்னான நிசாமுத்தௌலா த்ரோன்ல உட்கார வைக்கப்படுறார். ஸோ இந்த நிசாமுத்தௌலா கூட இவங்க ஒரு ட்ரீட்டி, பிரிட்டிஷர்ஸ் வந்து ஒரு ட்ரீட்டி சைன் பண்றாங்க. அதுதான் வந்து அலகாபாத் ட்ரீட்டி. ஸோ நிசாமுத்தௌலா கூட சைன் பண்ணப்படுற ட்ரீட்டி பேர் தான் அலகாபாத் ட்ரீட்டி. இந்த அலகாபாத் ட்ரீட்டி வந்து 20th February 1765 அன்று சைன் பண்ணப்படுது. ஸோ இந்த ட்ரீட்டியில் என்னெல்லாம் இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவாப் ஆஃப் பெங்கால் வந்து அவருக்குன்னு சொந்தமாக எந்த ஆர்மியும் வச்சுக்கக்கூடாது, அவருடைய ஆர்மியை அவர் வந்து டிஸ்பேண்ட் பண்ணிடணும். அண்ட் பெங்காலோடைய அட்மினிஸ்ட்ரேஷன் ரைட்ஸை வந்து சுபாதார் அப்படின்ற ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பீப்புள்ஸை உருவாக்கி இந்த சுபாதார் கிட்ட தான் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் ரைட்ஸ்க்கு கொடுக்கணும் அப்படின்றது தான் அந்த ட்ரீட்டி. ஸோ இதை வந்து ராபர்ட் கிளைவ், சுஜா உத் தௌலா அண்ட் ஷா அலாம் டூ அப்படின்ற இவங்க ரெண்டு பேர் கூடயும் ட்ரீட்டி சைன் பண்ணப்படுது. அண்ட் இந்த பாயிண்ட்ல இருந்து தான் பெங்காலில் டுவல் சிஸ்டம் உருவாக்கப்படுது. ஸோ டுவல் சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட் ஸ்டார்டட் இன் பெங்கால் ஃப்ரம் திஸ் பாயிண்ட். ஸோ இனி we have to see all three Carnatic wars, which is the continuation of the Austrian wars.